வகுப்பு 3 அறிவியல் பருப்பொருட்களின் நிலைகள் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இந்த படத்தை கவனிங்க. நீங்க இந்த படத்துல என்னென்ன பொருட்களை பார்க்குறீங்க? சூரியன், ஆறு, படகு, வீடு, மரம், கார். நம்ம சுற்றி இருக்கிற பல பொருட்களை நம்மளால் பார்க்க முடியுது, தொடவும் முடியுது. எந்த பொருட்களெல்லாம் பார்க்கவும் தொடவும் முடியுதோ அது எல்லாமே பருப்பொருட்களால் ஆனது. பருப்பொருட்கள்னால் என்ன? நிறையும் இடத்தை அடைத்து கொள்ளும் தன்மையும் கொண்ட எந்த ஒரு பொருளும் நம்ம பருப்பொருட்கள்னு சொல்கிறோம். நிறைய பற்றி பார்க்கலாம். இங்கே ஆப்பிள் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்பிளில் நிறைய துகள்கள் இருக்குது. அந்த துகள்களோட அளவை குறிக்கிறது தான் நிறைன்னு சொல்கிறோம். ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் நிறை எனப்படும். ஒரு குவளையில் தண்ணி எடுத்துக்கோங்க. கல்லை அதில் போட்டோன்னா அந்த தண்ணியோட அளவு மேலே வரும் இல்லையா? அந்த தண்ணியோட அளவு எவ்வளோ மேலே வந்திருக்கோ அதுதான் அந்த கல்லுடைய கனஅளவு. அப்போது கனஅளவுனா என்னென்னா, ஒரு பொருள் அடைத்து கொள்ளும் இடத்தின் அளவு தான் அதனுடைய கனஅளவு. பருப்பொருட்களின் நிலைகள். பருப்பொருட்கள் திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளில் உள்ளன. முதலாவதாக நம்ம திண்ம பொருளை பற்றி பார்க்கலாம். திண்ம பொருள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பென்சிலை எடுத்துக்கோங்க, அழுத்தி பாருங்க. கடினமாக இருக்கா? ஏன்னா அதில் இருக்கிற துகள்கள் மிக நெருக்கமாக இருக்கும், படத்தில் பார்க்குற மாதிரி. இதுக்கு குறிப்பிட்ட வடிவமும் உண்டு, கனஅளவும் உண்டு. குறிப்பிட்ட வடிவமும் கனஅளவும் கொண்ட பொருள் திண்ம பொருள் எனப்படும். திண்ம பொருளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். செங்கல், ஆப்பிள், ரோஜா, கற்கள். அடுத்து நம்ம திரவ பொருளை பற்றி பார்க்க போகிறோம். திரவம் தேன், நீர், எண்ணெய், பால். இதற்கெல்லாம் வடிவம் இருக்கா? வடிவம் இல்லை. பாத்திரத்தின் வடிவத்திலேயே திரவப்பொருள் அமைந்திருக்கும். இந்த படத்தை பாருங்க. குறிப்பிட்ட அளவு நீர் ஊற்றியதும் டம்ளரோட இடத்தை நீர் அடைத்து கொள்கிறது. திரவப்பொருள் கன அளவு கொண்டவை. படத்தில் பாருங்க, இதில் இருக்கிற துகள்கள் நெருக்கமாக இல்லாமல் தளர்வாக பிணைக்கப்பட்டு இருக்கும். இதனுடைய துகள்கள் தளர்வாக இருக்கிறதுனால படத்தில் பார்க்குற மாதிரி எளிதாக பாயும். திரவப்பொருளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போமா? வலுவழுப்பான திரவம் எண்ணெய், ஒட்டும் திரவம் பெயிண்ட், நீர்த்த திரவம் தண்ணீர், அடர்த்தியான திரவம் தேன். பருப்பொருட்களின் 3வது நிலை வாயு. வாயு பொருளை பற்றி பார்க்கலாமா? ஊதுபத்தியை ஏற்றினா அதனோட வாசனை ரூம் ஃபுல்லாக நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியும். வாயு நம்மளை சுற்றியும் இருக்குது. வாயுவில் உள்ள துகள்கள் வந்து மிகவும் தளர்வாக அமைஞ்சிருக்கும், படத்தில் பார்க்குற மாதிரி. இதனோட துகள்கள் மிகவும் தளர்வாக அமைஞ்சிருக்கிறதுனால மிக எளிதாக பாயும். குறிப்பிட்ட வடிவமும் இல்லை, கனஅளவும் இல்லை, மிக எளிதாக பாயும். பெரும்பாலான வாயுக்களுக்கு நிறம் இல்லை. திண்ம பொருளுடன் கலக்கும் போது அவை தனிப்பட்ட நிறத்தில் தெரியும். வாயு பொருளுக்கு சில எடுத்துக்காட்டுகள். மேகம், புகை, சமையல் எரிவாயு, நீராவி,
காற்று, பருப்பொருட்களின் பண்புகள். திண்மம், கடினமானது, குறிப்பிட்ட வடிவம் கொண்டது, குறிப்பிட்ட கனஅளவு கொண்டது. திரவம், கடினமற்றது, குறிப்பிட்ட வடிவமில்லை, குறிப்பிட்ட கனஅளவு கொண்டது. வாயு, கடினமற்றது, குறிப்பிட்ட வடிவமில்லை, குறிப்பிட்ட கனஅளவும் இல்லை.